இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டர் மில்ஸ் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதிகளில் மேம்பால வேலைகள் நடைபெற்று வருவதால் அந்த வழியாக வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் கவுண்டர் மில்ஸ், உருமாண்டம்பாளையம், நஞ்சேகவுண்டன்புதூர், உடையாம்பாளையம், சுப்பநாயக்கன்பாளையம் மற்றும் மணியகாரன்பாளையம் பகுதிகளில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. ஏற்கனவே இந்த சாலைகள் பழுதடைந்திருந்த நிலையில் வாகனங்கள் அதிகமாக சென்று வருவதால் சாலைகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி, நஞ்சேகவுண்டன்புதூர் பஸ் நிறுத்தம் அருகே நெடுஞ்சாலைத்துறை சாலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். நஞ்சேகவுண்டன்புதூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து கிருஷ்ணஸ் ரோட் பஸ் நிறுத்தம் வரை சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு 200 மேற்பட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நாதஸ்வர இசையில் வாத்தியங்கள் முழங்க கோஷங்கள் இட்டவாறு நடந்து சென்றனர். தொடர்ந்து கிருஷ்ணஸ் ரோட் பஸ் நிறுத்தம் அருகே சாலைக்கு மலர் வளையம் வைத்தும் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் முன்னாள் ஒன்றிய தலைவர் ரமேஷ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கனகராஜ், ஒன்றிய செயலாளர் துரைசங்கர், சிபிஐஎம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் சண்முக சுந்தரம், ஒன்றிய குழு உறுப்பினர் சண்முகம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஒன்றிய குழு விஜயகுமார், கனகராஜ், ஆறுசாமி, மருதாசலம், சின்னராஜ், கதிர்வேல், மோகன்ராஜ் உள்ளிட்ட கட்சி மற்றும் சங்க நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.